இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்து கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே, இந்த புனித வாரத்தில், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலடிகளிலே மரியா நறுமண தைலம் பூசுவதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மரியா ஒரு நன்றி கடனாக ஆண்டவர் இயேசுவின் காலிலே நறுமண தைலத்தை பூசினார். அதை தன்னுடைய கூந்தலால் துடைத்தெடுத்தால். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெண் ஆண்டவர் இயேசுவின் மேல் வைத்திருந்த அன்பும் பாசமும் இதற்கு ஒரு காரணம். அதனை வெளிப்படுத்தும் விதமாக, ஒரு அடையாளமாக இந்த நறுமண தைலத்தை, விலை உயர்ந்த இந்த தைலத்தை இயேசுவின் காலடியில் பூசுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த யூதாசு, இதை ஏன் இப்படி விரயம் செய்ய வேண்டும், இதை ஏன் இப்படி வீணடிக்க வேண்டும், இதை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாமே என்று சொல்லுகிறார். நம்முடைய சமூகத்திலே, திருச்சபையிலே, அன்பியத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, ஏன் நாம் கூட ஒருவேளை இப்படி இந்த யூதாசை போல சிந்தித்திருக்கலாம். குறிப்பாக எளிய மக்களினுடைய பக்தி முயற்சி, மெழுகுதிரி வாங்கி அதை பற்ற வைத்து அந்த ஒளியின் வழியாக நம்முடைய மன்றாட்டுகளை அல்லது நம்முடைய நன்றிகளை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துவது, அல்லது மாலை வாங்கி அந்த மாலையை சுரூபங்களுக்கு அணிவித்து நம்முடைய நன்றியை, நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பது, என்னும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய காரியங்களுக்காக காணிக்கை கொடுப்பது, கடவுளுடைய காரியங்களுக்காக ஏதாவது ஒரு விதத்திலே உதவி செய்வது, பணமாகவோ பொருளாகவோ உதவி செய்வது, கோவிலுக்கு அல்லது திரு பணிக்கென்று
நாம் எத்தனையோ முறை உதவி செய்திருக்கிறோம், மக்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில வேளைகளிலே நாமும் இந்த யூதாசை போல ஒருவேளை பேசியிருக்கலாம், நினைத்திருக்கலாம், ஏன் இப்படி காசை கொண்டு விரயம் செய்ய வேண்டும், ஏன் இந்த மாலையை வாங்க வேண்டும், ஏன் இந்த மெழுகுதிரியை வாங்க வேண்டும், ஏன் இந்த காணிக்கையை செலுத்த வேண்டும், கடவுளுக்கு என்ன ஒன்றுமில்லாமலா இருக்கிறது, இப்படியெல்லாம் நாம் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட நிலையில் நாம் சிந்தித்து கொண்டிருந்த வேளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஒரு பதிலை கொடுக்கிறார். இது ஒரு நன்றியின் அடையாளம், இது கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. எனவே அவற்றை தடுக்காதீர்கள். இந்த மரியால் செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கின்றார். அதே வேளையிலே அந்த பெண் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பாராட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு சிறு காரியம் தன்னுடைய அடக்கத்திற்கு இது ஒரு தயாரிப்பாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாளை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்று சொன்னவர், இதோ இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பக்தி முயற்சிகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் ஒருவேளை புரியாமல் செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், பிறர் கடவுளுக்காக செய்த காரியங்களை ஏளனமாய் பார்த்திருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாக அதை வெளிப்படுத்தும் விதமாக நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த காணிக்கையை, தன்னிடம் இருந்த அந்த இறுதி காசை கடவுளுக்காக கொடுத்தார். ஒருவேளை நாம் புரட்சிகரமாக சிந்தித்து பார்த்தால் தன்னுடைய பிழைப்பிற்கு இந்த பெண் என்ன செய்வார், இது ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறதே. அன்பிற்குரியவர்களே, கடவுளை இப்படியாக முழுமையாக நம்பக்கூடியவர்களை விவிலியத்திலே நாம் பார்க்கணும். கடவுள் மிக உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார், பாராட்டி இருக்கின்றார். அது ஆபிரகாம் முதல் திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம், இந்த ஏழை கைம்பெண்ணாக இருக்கலாம், ஏழை லாசராக இருக்கலாம், எல்லோரையும் ஆண்டவர் உயர்த்தி பேசியிருக்கிறார், உயர்ந்த ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறார். எனவே நம்முடைய கண்களுக்கு மடமையாக இருப்பது ஒருவேளை கடவுளுடைய பார்வையில் அதை விலை மதிப்புள்ளதாக இருக்கலாம். எனவே நாம் நம்முடைய பக்தி முயற்சிகளை ஒருபொழுதும் குறைவாக மதிப்பிடாமல் நம்பிக்கையோடும் முழு அன்போடும் அர்ப்பண உள்ளத்தோடும் நாம் நம்முடைய பக்தி முயற்சிகளை செய்வோம். மக்களினுடைய எளிய விசுவாசத்தை, உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவார். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் ஒளி, நீரே எங்கள் மீட்பு. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் பக்தி முயற்சிகளையெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய எளிய விசுவாசத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இந்த எளிய விசுவாசத்தின் பொருட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மேல் நம்பிக்கை இல்லாமல் பிறருடைய பக்தி முயற்சிகளை நாங்கள் ஏளனம் செய்திருக்கிறோம், எங்களை மன்னிப்பீராக. இன்று எங்களோடு பேசிய ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். இன்னும் சிறப்பாக இந்த புனித வாரத்திலே ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு கருத்திற்காய் ஜெபிக்கிறோமோ அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்வை கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும். நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களுக்கு
நல்ல உடல் உள்ள சுகத்தை தார். நிறைய அவர்களை உயர்த்தும், நிறைய அவர்களை ஆசிர்வதியும். இன்னும் குழந்தை செல்வங்களுக்காக, திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப ஆண்டவரே, உமால் கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். உமால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்புகிறோம். இன்னும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளிலிருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வாழ்வை தாரும், பொருளாதார நலன்களால் நிரப்பும், எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கும்படியாய் நிறைய ஆசீர்வதித்து எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமேன்.